வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குரு வாழ்க குருவே துணை வாய்ப்பொன்றை அடைய வரமொன்று தேவை வரமொன்று வேண்டுமெனில் நம்பிக்கை கொண்ட முயற்சியே மூலதனம் இந்த வாய்ப்பும் எனக்கு ஒரு ஆனந்தமே வெற்றிக்கு முதல் படியே இத்தகைய வாய்ப்புகள்தான் இந்த நல்லதொரு வாய்ப்பை எனக்கு அளித்த வேதாத்திரிய விருட்சம் குடும்பத்திற்கும் மற்றும் இன்றைய இணைப்பில் இணைந்துள்ள அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும் வாழ்க வளமுடன் அறிவேதான் தெய்வம் என்றார் தாயுமானார் அக அகத்ததுவே மெய்பொருள் என்று எடுத்து காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர் அவ்வறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர் அவ்வறிவில் ஆழ்ந்து ஆனந்த கவியார்த்தார் ராமலிங்கர் அறிவில் அறிவாய் நிலைத்து அறம் வகுத்தோர் அதை வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூறுவோம் இன்றைய தலைப்பான ஊனுடலும் ஆலயம் பற்றி அறிவோம் தெய்வமெனும் மெய்ப்பொருளே ஆற்றலாகி ஆற்றலின் திணிவு நிலை வேறுபாடுகளில் வின் காற்று நெருப்பு நீர் நிலம் என்னும் ஐபூதங்களாகி பேரியக்க மண்டலம் எனும் பிரபஞ்சமாக விரிந்து இவ்வாய்ந்தும் பொருத்தமான அளவில் இணைந்து ஒரு சிற்றுருவம் தாங்கி அவற்றின் ஒழுங்கான சுழலோட்டம் ஒன்றோடு ஒன்று ஒத்து அமைந்து உணர்ச்சி நிலையை பெறும்போது உயிராக அவ்வுயிரே தோல் நாக்கு மூக்கு கண் காது இவை மூலம் தொடர்பு கொள்ளும் பொருட்களும் கேற்ப சுவை ஒளி என்னும் பஞ்ச தன் மாத்திரையை ரசித்து இன்புற்று தன் முழுமை நோக்கி விரையும் பயணத்தில் தடைப்படும் நிகழ்ச்சிகளை எல்லாம் துன்பமாகவும் தடையப்பற்ற பயணத்தில் இன்பமாகவும் உணர்ந்து துன்ப இன்ப நிலையை காண ஓங்கி சிறப்பி சிறப்பில் வாழ்வில் உண்மை அறியவும் பேரார்வமாகிய அறம் நிலையறிவை பெற்று மனம் உயிர் மெய்ப்பொருள் என்னும் மூன்று மறை நிலைகளாகவும் உணர்ந்து நிறைவும் முழுமையும் பெறத்தக்க பேரமைதி பெற்ற ஒரு திருவுருவமே மனிதன் உடல் உடலும் உயிரும் இசைந்து இணங்கி இயங்கும் நிலையில் வாழ்ந்து வருபவன் மனிதன் ஒரு உயர்ந்த குறிக்கோளோடு மனித உயிர்கள் இவ்வுலகுக்கு வந்துள்ளன மன உணர்வை விரிந்த அளவில் வளர்த்து கொள்ளவும் அறிவில் முழுமை பெற்று இயற்கையை உணர்ந்து ரசித்து அதனோடு ஒன்றி வாழ்ந்து நிறைவு பெறும் நிலையான அமைதியை பெறவும் உள்நோக்கமாக அமைந்துள்ளதே மனித உயிர் நாம் சமுதாயத்தில் ஓர் அங்கம் சமுதாயத்தின் சொத்து அதை கெடுப்பதற்கு நம்ம யாருக்கும் அதிகாரம் இல்லை இந்த உடலுக்காக நாம் சமுதாயத்தில் கடன் பட்டிருக்கிறோம் மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் நாம் முன்பு உண்ட சாப்பிட்ட சாப்பாடு செரித்தது என உணர்ந்து தக்க அளவில் தெரிந்து உண்டு வந்தால் உடம்பிற்கு மருந்து என தனியே வேறு ஒன்றும் தேவையில்லை சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் உடலை மிகவும் உயர்வாக கருதி சீர்கேடையாமல் போற்றி பாதுகாக்க வேண்டும் உடலுக்கு உணவு ஓய்வு உடலுறவு எண்ணம் உழைப்பு இந்த ஐந்தையும் அலட்சியம் செய்யாமல் அதிகமாக அனுபவிக்காமல் முரணாகவும் அனுபவிக்காமல் நாம் பார்த்து கொள்வோம் அறிவில் தெளிவோடு உடலை நலமாக வைத்துக் கொள்வது உயர்ந்த இறை வழிபாடே ஆகும் அவரவர்களது உடல் ஆற்றலையும் அறிவாற்றலையும் அந்தந்த நேரத்திற்கு சூழலுக்கும் ஏற்றபடி குறைவில்லாமல் சமுதாய நலத்திற்காக அர்ப்பணிக்க செலவிடுவதுதான் கடமை உடல் கொண்டுதான் இந்த கடமையை ஆற்ற வேண்டும் உடல் நலம் குறைவு ஏற்படும் போது நலிவுற்று போதும் சமுதாயம் நமக்காக பாடுபடுகின்றது இதற்காக மருந்தென்றும் உபசரணை என்றும் நம்மால் சமுதாயத்திற்கு இழப்பு ஏற்படுகின்றது எனவேதான் கடமையை வகைப்படுத்தும் போது உடல் குடும்பம் சுற்றம் ஊர் உலகம் என்ற உடல் கடமையை மற்றவற்றின் முன்னால் வைக்கப்பட்டது லக்ஷ்மண ரேகையை இன்றைய சூழ்நிலையில் சென்னை மக்கள் கட்டாயம் மதித்திருந்தால் இந்த ஒரு அசாதாரண நிலையை நாம் முன்பே கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கலாம் இதுவரை மனிதனிடம் ஏற்பட்டுள்ள களங்கங்கள் பாவப்பதிவுகளை நீக்கினால்தான் உயிர் வீடு பேறு விடுதலை கிடைக்கும் பாவப்பதிவுகள் எப்படி போக்கும் உடலை எடுத்தால்தான் இந்த பாவப்பதிவுகள் துன்பமாக அனுபவமாகி நீங்கும் அல்லது யோக சாதனங்கள் மூலம் நீக்கிக் கொள்ளலாம் அதற்குத்தான் இந்த உடல் உயிர் எடுத்து வந்தது உயிர் தன் மூலத்தை அறிந்து கொள்ள எடுக்கின்ற முயற்சிக்கு இந்த உடல் தேவைப்படுகின்றது ஆகவே உடலை உயர்வாக கருதி ஆன்மீக பயணத்திற்கு தடைபடாமல் பாதுகாக்க வேண்டும் பொழுது நாம் ஒரு பாடல் பார்ப்போம் சீவன் சிவனும் சிவம் சக்தி என்பது வெளிப்பரமானுவே சிவசக்தி சேர்க்கையே சீரைந்து பூதங்கள் சிவசக்தி கூத்துத்தான் சிறந்த பேரண்டம் சிவசக்தி சிறப்புத்தான் சிவ கோ சீவ கோடிகளாகும் சிவமே சக்தியில் சீரான இயக்கமாம் சிவமே சக்தியில் திணிவும் பிரிவுமாம் சிவமே சக்தியில் ஒளி முதல் ஐந்தாகி சிவமே சீவனில் சிறந்த உணர்வாக நான் என்னும் எழுச்சியை நாடி ஆராய்ந்திட நான் முதல் மனமாக பிடிபடும் நான் மனத்தின் மூலம் நாட அங்குயிராகி நான் உயிர் மூலத்தில் நற்சிவமாய் விடும் நான் யார் எனும் வினா நல்லு நல்லுயிர்ப்பு அறிவிற்கு நான் அகம்பாவம் குறுகி நாட்டத்தில் நான் பெறறிவாக நற்றவம் ஆழ்வினில் நான் முழுமை பெற நலிவில்லா மெய்பொருள் அறிந்தது சிவம் காட்டுவது அன்பு சிவம் என்ற ஒரு நிலையை அறிவு உணர்ந்து அது செயல்படும்போது அன்பாக மலர்ந்து எல்லாம் சிவத்தின் செயலே எனத் தெரிய வரும் செயலில் விளைவாக எப்பொழுதும் வந்து வந்து கொண்டிருப்பது சிவத்தின் தன்மை நான் நல்ல செயல்களையே செய்வேன் என்று ஒவ்வொருவரும் உணர்ந்து மதித்து அனைவரோடும் உறவு கடமை ஆற்றி வந்தால் அதுவே சிவயோகம் எந்த பொருளிலேயும் அவனை காணலாம் எந்த நிலையிலேயும் அவனை காணலாம் அவனாகவே இருக்கலாம் அவனோடு உறவாக இருக்கலாம் உறைந்து இருக்கலாம் உடலால் இருந்தாலும் உள்ளத்தால் அறிவால் ஒன்றுபட்டு இருப்பதை உணரலாம் இழிவு அறிந்து உண்பார்கண் இன்பம் போல் நிற்கும் கண் நோய் இழிவு அறிந்து உண்பான் கண் இன்பம் போல் நிற்கும் கழிப்பேரறியான் கண் நோய் சாப்பிட்ட சாப்பாட்டை குறைவாக உண்பது நல்லது என்று அறிந்து உண்பவன் இடத்தில் இன்பம் நிலைத்து நிற்கும் அதுபோல சாப்பாட்டை தேவையானதற்கு மேலாக உண்பவனிடம் நோய் நிலைத்திருக்கும் உணவே மருந்து உனக்கு மருந்து நீதான் தேவைக்கு மேல் அமிர்தமும் நஞ்சு மரணமில்லா பெருவாழ்வு வாழ்வதற்கு நல்ல சிந்தனைகளை உயர்த்தி இயற்கையோடு ஒன்றி சமுதாயத்திற்கு கட்டுப்பட்டு இந்த உயிரானது எடுத்த பிறவியை எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும் திண்ணிய நெஞ்சம் வேண்டும் தெளிந்த நல் உறவு வேண்டும் அடுத்தது அணையா அடுப்பு வள்ளல் உருவாக்கிய தர்மசாலையில் மூன்று ஆண்டுகளாக தொடர்ந்து எரிந்து மக்கள் பசியை தீர்த்து கொண்டிருக்கும் அணையா அடுப்பு ஜீவ ஜீவகாருண்யமே சிறந்த வழிபாடு என்கிறார் வள்ளலார் அறிவுடைய மனிதர் இனம் பசியால் தவிப்பதை கண்ணெதிரே காணுகின்ற போது கூட வேதாந்தம் பேசி போர் நடுவில் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று பசி கொடுமையை ஒழிக்க முன்வந்தார் ஒரு உண்மை கதை கோயம்புத்தூரில் ஒரு பணக்காரர் பழனி ஆண்டவருக்கு ஆயிரம் மலைவாழை பழங்களை பஞ்சாமிரத அபிஷேகம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டார் ஒரு நாள் அதற்கு அபிஷேகத்திற்கு ஏற்பாடுகள் செய்தார் அன்னைக்கென்று பார்த்து அவருக்கு போர்ட் மீட்டிங் வந்துருச்சு அவர் கட்டாயம் இருக்க வேண்டிய சூழ்நிலை அவர்தான் இன்னைக்கு பழனியா பழனிக்கு போக முடியாது கணக்கு பிள்ளையை கூப்பிட்டார் கணக்கு பிள்ளையிடம் ஆயிரம் வாழைப்பழங்களை திண்டுக்கல்லில் வாங்கி போகச் சொன்னார் இன் கணக்கு பிள்ளைக்கு இந்த அபிஷேகத்துக்கு கொடுத்து வைத்திருக்கின்றது கணக்கு பிள்ளை வாழைப்பழத்தை வாங்கி கொண்டு கிளம்பியாச்சு பழனி மலை தெரிகிறது பக்கத்தில் ஒரு ஆள் மயங்கி படுத்திருக்கின்றான் ஐயோ பாவம் மயக்கம் போட்டு இருக்கின்றானே என்று பார்த்தார் மூச்சு ஓடுது நோய் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல பசி என்ற பிணி அவனை படுத்துகின்றது அதுவே நோயாக இருந்தால் அவனை அந்த ஆளை டாக்டரிடம் காண்பிக்கலாம் நோய் என்றால் நோய் என்று வந்தால் டாக்டரிடம்தான் போக வேண்டும் ஏனென்றால் டாக்டர் பிழைக்க வேண்டும் அல்லவா அவர் கொடுத்த மருந்து சீட்டை எடுத்துக்கொண்டு மருந்து கடைக்கு போக வேண்டும் ஏனென்றால் மருந்து கடைக்காரர் பிழைக்க வேண்டும் அல்லவா ஆனால் அந்த மருந்தை நாம் அருந்தவே கூடாது ஏனென்றால் நாம் பிழைக்க வேண்டும் அல்லவா என்று வேடிக்கையாக வள்ளல் அழகப்பர் சொல்லுவார் தலைவலிக்கு ஒரு மாத்திரை ஒரு மாத்திரை தப்பித்தவறி பயன்படுத்தினால் தர்ம லோக இறுதி யாத்திரை என்று சொல்வார்கள் இப்பொழுது அந்த பசி மயக்கமாக இருந்த ஆளிடம் ஒரு வாழைப்பழத்தை எடுத்து ஊட்டினார் கணக்கு பிள்ளை ஆ என்று வாயை திறந்தார் இரண்டாவது பழத்தை கொடுத்தார் கண்களை திறந்தார் மூன்றாவது பழத்திற்கு உட்கார்ந்தார் நான்காவது பழத்தை கையில் வாங்கி சாப்பிட்டார் ஐந்தாவது பழத்திற்கு எழுந்து நின்றார் ஆறாவது பழத்தை வாங்கி அஹ் கணக்கு பிள்ளையிடம் ஐயா நன்றி நான் போயிட்டு வருகிறேன் என்று சொன்னார் கணக்கு பிள்ளை பழனி முருகனுக்கு மீதமுள்ள தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு வாழைப்பழங்களை அபிஷேகம் செய்தார் முதலாளி ராத்திரி எல்லாம் நான் பழனிக்கு போக முடியவில்லையே முருகனுக்கு அபிஷேகத்தை பார்க்க எனக்கு கொடுத்து வைக்கவில்லையே என்று நினைத்து உறங்கினார் கனவில் முருகன் காட்சி தந்தார் முதலாளியும் முருகனுக்கு காட்சி தந்ததற்கு நன்றி கூறி கணக்கு பிள்ளை இன்றைக்கு அபிஷேகம் நன்றாக செய்தாரா என்று கேட்டார் முருகன் சிரித்தாராம் நீ அனுப்பிய வாழைப்பழம் ஆறு வந்து சேர்ந்தது என்று மறைந்தாராம் முதலாளி நான் ஆயிரம் வாழைப்பழம் அல்லவா அனுப்பி வைத்தேன் இந்த கணக்கு பிள்ளை தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு வாழைப்பழத்தை விற்றுவிட்டான் என்று நினைத்தார் மறுநாள் கணக்கு வந்தார் முதலாளி கேட்டார் நேற்று எத்தனை வாழைப்பழம் அபிஷேகம் செய்தாய் கணக்கு பிள்ளை பயமுற்றார் முதலாளிக்கு எப்படி தெரியும் என்று முதலாளி கணக்கு பிள்ளையிடம் பணம் வேண்டுமென்றால் கேட்டிருக்கலாம் ஆண்டவனுக்குடைய பழ வாழைப்பழத்தை எடுக்க கூடாது தெரியுமா என்றார் கணக்கு பிள்ளை கண்ணீர் விட்டு அழுதார் முதலாளி சரி கண்ணீர் விட வேண்டாம் கணக்கு பிள்ளை முதலாளி நான் அழுவதற்கு காரணம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு வாழைப்பழத்தை முருகனுக்கு அபிஷேகம் செய்தேன் அது வந்தது என்று சொல்லவில்லை ஆனால் ஆறு வாழைப்பழத்தை ஒரு ஏழைக்கு பசியாக கொடுத்தேன் பசியாக இருந்தவனுக்கு கொடுத்தேன் அது வந்தது என்று சொல்கின்றான் முதலாளி உங்களுக்கு என்ன நடந்தது என்று புரிகிறதா முதலாளி நன்றாக புரிகிறது பூஜை அறையில் பன்னிரண்டு புத்தகங்கள் இருக்கும் அதில் பத்தாம் திருமுறையை எடு எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்றார்கள் அந்த பத்தாம் திருமுறை என்பது திருமந்திரம் ஐயாயிரத்தி நூத்தி பதினைந்து வருடங்களுக்கு முன் எழுதப்பட்டது மொத்தம் மூவாயிரத்தி நாற்பத்தி ஏழு பாட்டுகள் உள்ளன முதலாளி அதில் ஒரு பாட்டை எடுத்து கணக்கு பிள்ளையை படிக்கச் சொன்னார் படமாடும் கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயில் நடமாடும் கோயில் நண்பர்க்கு அங்கு ஆகா நடமாடும் கோயில் நண்பர்க்கு ஒன்று ஈயின் படமாடும் கோயில் பகவர்க்கு அது ஆகும் அதாவது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு வாழைப்பழத்தை கோயிலுக்கு சென்றது நடமாடும் கோயிலுக்கு சென்று சேரவில்லை ஆனால் நடமாடும் கோயிலுக்கு கொடுத்த அந்த ஆறு வாழைப்பழம் படமாடும் கோயிலான முருகனுக்கு சென்று சேர்ந்தது இது அனைத்தும் திருமந்திரத்தின் சாரம் யாவர்க்குமாம் இறைவர்க்கோர் பச்சிலை யாவர்க்குமாம் பசுவிற்கோர் வாயுரை யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி யாவர்க்குமாம் பிறருக்கு இன்னுரை தானே பகவான் பக்தியைத்தான் பார்க்கின்றான் பக்தன் என்ன கொண்டு வந்திருக்கிறான் என்று பார்ப்பதில்லை சில பச்சிலைகளை போட்டால் பரமேஸ்வரன் திருப்தி அடைந்து விடுகின்றான் ஒரு பிடி புல்லை கோமாதாவிற்கு கொடுத்தால் கூட முப்பத்து கோடி தேவர்களும் திருப்தி அடைந்து விடுவார்கள் தான் சாப்பிடும் போது ஒரு கைப்பிடியை அடுத்தவனுக்கு வழங்கலாம் இது எதுவுமே முடியவில்லை என்றாலும் அஹ் அடுத்தவனிடம் பேசும் போது கடும் சொல்லை உபயோகிக்காமல் இன் சொல்லையே பயன்படுத்த வேண்டும் பக்தி உம் பக்தியில் இறைவனை அடையலாம் ஆன்மீகம் என்றால் அன்புதான் இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று இனிய சொற்களை இருக்கும்போது அவற்றை விட்டுவிட்டு கடுமையான சொற்களை கூறுதல் கனி இருக்கும் போது அவற்றை விட்டுவிட்டு காய்களைப் பறித்து தின்பது போன்றது உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானுக்கே வாய் கோபுரவாசல் தெல்ல தெளிந்தார்க்கு ஜீவன் சீவன் சிவலிங்கம் கள்ள காலா மணி விளக்கே திருமூலருடைய பாடல் உடல் இதுல என்ன சொல்ல வராங்கன்னா உடம்பு கோயில் உள்ளம் பெருங்கோவில் வாய் நுழைவு வாயில் வந்து கோபுர வாசல் தப்பான வார்த்தைகளை பேசக்கூடாது மங்களமான பேச்சாக இருக்க வேண்டும் மனம் கர்ப்ப கிரகம் சுத்தமாக இருக்க வேண்டும் சிவலிங்கம் சீவன் உயிர் விளக்குகள் வந்து ஐம்புலன்கள் கை வாய் மெய் நாக்கு மூக்கு கோயில் அமைப்பில் உடலில் அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் மனோமய கோஷம் விஞ்ஞான மயக்கோசம் ஆனந்த மயக்கோசம் ஐந்து உள்ளது போல ஐந்து பிரகாரங்கள் உள்ளன உடலில் துலா சரீரம் சூழ சூட்சும சரீரம் குணசரீரம் அஞ்சுக சரீரம் காரண சரீரம் போல ஐந்து சபைகள் உள்ளன மேலும் நம் உடல் தோல் ரத்தம் நரம்பு போன்ற ஏழு வகை தாதுக்களால் ஆனது அது போல ஆலயங்களில் செங்கல் காரை கல் போன்ற ஏழு வகை பொருட்களால் ஆனது என்று சாத்திரங்கள் சொல்கின்றன மனித வடிவமாக சிவாலயங்கள் ஆலயம் என்றால் உடல் கோபுரம் வாய் நந்தி நாக்கு துவாதஸ்தபம் கொடிமரம் உள்நாக்கு தீபங்கள் பஞ்ச இந்திரியங்கள் கருவறை இதயம் சிவலிங்கம் உயிர் கொடிமரத்தில் முப்பத்தி மூன்று வளையங்கள் இருக்குமாம் அதுபோல நம் முதுகுத்தண்டிலும் முப்பத்தி மூன்று எலும்புகள் உள்ளன கொடிமரத்தில் கொடி ஏற்றுவார்கள் அது மாதிரி நம்ம வந்து மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அநாகதம் விசுத்தி ஆகினை துரியம் என்று கீழிருந்த உயிர் சக்தியை மேலே ஏற்றி அதில் கிடைக்கும் ஆற்றல் தான் பிரசாதம் இது திருமூலர் இறைவனை மனதினுள் வைத்து பூசை செய்வதையே பெரிதும் வலியுறுத்துகிறார் சிவபெருமான் அன்பர்களுக்கு தோன்றி தோன்றி விரும்பிய எழுந்தருளியும் இடம் வந்து உள்ளமாகிய மணமண்டலமே இவ்வுள்ளமே சிவன் உரையும் கருவறையாகும் ஊனாகிய உடம்பே கோயிலாகும் அக்கோயில் வள்ளல் பிரான் தலைவனாகிய சென்று வழிபடுவதற்கு வாய் கோபுரவாசலாக இருக்கிறது தெளிந்த ஞானம் அடைவதற்கு சீவன் சிவலிங்கம் அவ்வாறு அறிந்து வழிபடுவோர் வஞ்சனை செய்யும் ஞான எந்திரங்கள் ஐந்தும் பெரிய ஒளி பொருந்திய விளக்காகும் திருமூலர் மனத்தையே கோயிலாக கொண்டு விளங்கும் இறைவனுக்கு கோ காலையும் மாலையும் பாடும் பாட்டையே நிவேதன பொருளாக என்று குறிப்பிடுகின்றார் நினைவது வாய் மொழிவது அல்லால் கலைக்கடல் ஈசன் காணா அரிதம் காண அரிதாம் காணக்கடல் ஈசன் காணக்குறம் வல்லால் பனைமலர் நீர் கொண்டு போற்ற வல்லாரே மனதினுள் விளங்கும் இறைவனை வழிபட மலரையும் நீரையும் அடுத்து கூறுகிறார் புற துள்ள பெருமானை வழிபட நீரும் மலரும் இன்றியமையாதது போல அகத்தே உள்ள பெருமானை வழிபட கண்களையே மலராகவும் அதில் கசிந்து வரும் கண்ணீரையே நீராகவும் கொண்டு அபிஷேகம் செய்து வழிபடுதலே சிறந்த வழிபாடு என்று குறிப்பிடுகிறார் இவ்வாறு மலரையும் நீரையும் உணர்ந்து சிவனுக்கு வழங்குபவர்களே புண்ணியம் செய்தவர்கள் திருமூலர் திருக்கோயிலில் பூசை செய்தவர்களை நூறு மடங்கு உயர்ந்தவர்கள் என்றும் ஆனால் தவம் செய்பவரின் உடலில் உள்ளங்களில் செய்யப்படும் பூஜைக்கு ஆயிரம் மடங்கு உயர்ந்தது என புற வழிபாட்டை விட அகவழிபாடு சிறந்தது என்ற அகவழிபாட்டின் மேன்மையை விளக்குகின்றார் திருமூலர் வலியுறுத்தும் அக வழிபாட்டினை நாம் ஒவ்வொருவரும் பின்பற்றினால் சாதி சமயம் மற்ற தமிழ் சமுதாயம் உருவாக முடியும் என்பதில் சிறிதளவும் ஐயமில்லை வயது என்பது வருஷங்களில் அளக்கப்படுவது அல்ல மூச்சு காற்றினால் தான் அளக்கப்படுகின்றது என்கிறார்கள் சித்தர்கள் மூச்சு வழியே மெதுவாக விட வேண்டும் மூச்சை வெளியே வெளி மெதுவாக விட வேண்டும் வெளியே விடுகின்ற போது எவ்வளவு மெதுவாக விடுகின்றோமோ அந்த அளவு அதனுடைய நீளத்தின் அளவு குறையும் அதன் மூலம் நீண்ட ஆயுள் பெற முடியும் என்று மகரிஷி அகத்தவம் தற்சோதனை உடற்பயிற்சி காகித கற்பம் முதலியன மூலமாக வாழ்க்கையை நாம் ஒவ்வொருவரும் வினா வினாடியும் உணர்ந்து அனுபவிக்க வேண்டும் என்று சொல்கிறார் மரத்தினிலே விதையையும் அந்த விதையின் உள்ளே மரம் போல மனிதனுக்குள் தெய்வம் அந்த தெய்வத்திற்குள் மனிதன் என்று சூக்குமமாக கடவுளின் உருவ அருவ நிலையை உணர்த்துகின்றார் தினை துணை நின்று செய்யினும் கொள்வார் பயன் தெரிவார் என்று வள்ளுவரின் சொல்லிற்கேற்ப தினையளவாக இந்த நிகழ்ச்சியில் எனக்கு வாய்ப்பளித்த இந்த குழுமத்திற்கும் சக்தி நகர் மன்ற அறக்கட்டளைக்கும் காட்டுப்பாக்கம் மன்றத்திற்கும் என் நன்றியை சொல்லி பனையளவாக இதன் பயனை எனக்கு வேதாத்திரி மகரிஷி வள்ளலார் வள்ளுவர் மற்றும் திருமூலருடைய கருத்துக்களை சேகரித்து உங்களுடன் பகிர்ந்து கொண்டதில் மகிழ்ச்சி அடைகிறேன் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கங்களும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்